வணக்கம் குருநாதாஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸாக இருக்க சீரீஸ் தான் ஸ்வீட் டூத். அந்த சீரீஸை எதுலேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ டிசி காமிக்ஸில் ஒரு காமிக்கான ஸ்வீட் டூத் அப்படிங்கிற காமிக்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீரீஸில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே வந்து காமிக்கில் என்ன டெப்த்தாக இருக்கும், ஸோ காமிக் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்து வந்துச்சு. அண்ட் அதே நேரத்தில் அது சீரீஸ் பார்க்குற அந்த ஃபேன்ஸுக்கும் ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஸோ அதுக்காக தான் என்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ போர்ஷனை கட் பண்ண முடியுமோ அந்த காமிக்கில் ஸோ கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ இந்த காமிக்கோட முக்கிய கதாபாத்திரம் யார் அப்படின்னா கஸ். ஸோ கஸ் முத எங்கே அறிமுகமானார் அப்படின்னா வெட்டிய காமிக்ஸ் ஸ்வீட் டூத்தில் ஃபர்ஸ்ட் இஷ்யூ. அப்போ இவன் வந்து ஒரு மான் மாதிரி இருக்க பையன், அவங்க அப்பா கூட வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ வுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் விஷயமாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஸோ ஸ்வீட் டூத் யூனிவர்ஸ் வந்து ஒரு வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மூலம் கிட்டத்தட்ட 90% ஆஃப் பாப்புலேஷன் அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வைரஸ் வந்து சம்டைம் டக்குன்னு கொல்லும், சம்டைம் வந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்கள கொல்லும். பட் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக இறந்துருவாங்க. அண்ட் அந்த அவுட் பிரேக் அப்புறம் இந்த உலகம் புதுவிதமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குது. அதாவது அந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிறந்த குழந்தையோ இல்லை அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே விலங்குகள் மாதிரியே குழந்தைகள் வந்து பிறக்க ஆரம்பிக்குது. ஸோ இவங்களே வந்து அந்த யூனிவர்ஸில் ஹைப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோ கஸ் வந்து 9 வருஷம் அவங்க அப்பா கூட வளர்ந்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து பேர் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அவங்க அப்பா வந்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் சொல்கிறான். ஸோ அதே நேம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து கஸ்ஸை இந்த கொடூரமான உலகத்தில் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து குறிக்கோளாக இருக்காரு. ஸோ அது மூலம் வந்து சப்போஸ் அவர் போயிட்டார் அப்படின்னா கஸ் தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்கான டெக்னிக்கையும் சொல்லித்தராரு. அதே நேரத்தில் வந்து அவர் எழுவுன அந்த வீடான பைபிளில் இருந்த வார்த்தைகளையும் அவனுக்கு சொல்லி வந்து புரிய வைக்கிறாரு, அவனுக்கு வந்து பழக்கிறாரு. ஸோ இவனோட அம்மா என்னானாங்க அப்படின்னா இவன் பிறக்கும் போதே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அதை பற்றின விஷயங்கள் வந்து தெளிவாக சொல்லப்படலை. ஸோ அவர் அதுக்கப்புறம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரும் கொஞ்சம் நாளில் இறந்து போயிடறாரு. ஸோ இறந்து போனதுக்கப்புறம் கஸ் வந்து தனியாக விடப்படுறான். ஸோ அவன் வந்து அவங்க அப்பாவோட இறுதி சடங்குலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அம்மா அப்பாவோட சமாதிக்கிட்ட ரெண்டு வேட்டைக்காரங்க ஒரு மானை வந்து சுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பையனை நம்ம ரிவார்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்ஸை வந்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து அவன் மேலே மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆளால் வந்து ரெண்டு பேரும் தாக்க போகிறாங்க. ஒருத்தர் வந்து சுடப்படுறான், இன்னொருத்தர் வந்து மரத்தை வந்து தலையை வச்சு அடிக்கப்படுறான். ஸோ அவர் யார் அப்படின்னா டாமி ஜெஃபர்ட். இவர் வந்து ரிட்டையர்டு ஹாக்கி பிளேயர். அண்ட் அவர் வந்து சும்மா சாதாரணமாக சுற்றிட்டுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு அவர் யாருன்னு சொல்லிட்டு காட்டணும்னு நினைக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் டாமி ஜெஃபர்ட் வந்து கெஸ்ட்டோட வீட்டுக்கு வந்து போகிறாரு. ஸோ அங்கே போனோன்னே வந்து உன் வயசு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் 9 வயசுன்னு சொல்கிறான். அது வந்து டாமி ஜெஃபர்டுக்கு வந்து ஷாக்காக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஹைப்ரிட்ஸ் குழந்தைங்களாம் பிறந்து 7 வருஷம்தான் ஆகுது. ஒன்று வந்து இவன் வயசு யாரோ தப்பாக சொல்லியிருக்கணும் அவனுக்கு, இன்னொன்று அவன் அதுக்கு முன்னாடியே பிறந்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து லாஸ்ட்டாக பேசுவோம். அண்ட் அதுக்கப்புறம் கஸ் வந்து டாமி ஜெஃபர்ட் கூட வந்து அவனோட அட்வென்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். ஏன்னா வந்து அவனுக்கு இங்கே இருக்க சேஃபும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து டாமிஜ் மாதிரி வந்து ஒரு ஆள் கூட போகும்போது அவர் வந்து தன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ டாமி சொல்கிறாரு, நான் அவனை ப்ரிசோர்ட்டை கொண்டு போய் விடுறேன், அதாவது ஹைபிரிட்ஸ் குழந்தைகளை பார்த்துக்கிறேன் அந்த இடம். ஸோ அங்கே போய் அவனை விடுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அதே நேரத்தில் வந்து கஸ்ஸுக்கு வந்து சாக்லேட் கொடுக்குறாரு. ஸோ அது மூலம் தான் வந்து டாமி கஸ்ஸை வந்து ஸ்வீட் டூத் அப்படின்னு சொல்லி அழைத்துறாரு. அண்ட் ஜெஃபோடையும் கஸ்ஸையும் வந்து பிடிக்கிறக்காக ஒரு கூட்டம் தெரியுது. அந்த கூட்டத்தோட தலைவன் பேர் ஆபர்ட். ஸோ இந்த மாதிரி ஆபர்ட்டும் அவனோட குழுவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைபிரிட்ஸ் வேட்டையாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை டாமியும் ஜெஃபோடையும் வந்து இந்த மாதிரி ஆபர்ட் காப்பாற்றிருப்பார். ஸோ ஏன் அப்படின்னா டாமியோட ஒய்ஃபும் வந்து அந்த வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகியிருப்பாங்க. பட் வந்து ஆபர்ட் ஏமாற்றி அவனோட ஒய்ஃபை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான் அவன் ரிசர்ச்சுக்காக. ஸோ அவனோட கோல் என்ன அப்படின்னா ஹைபிரிட்ஸ் குழந்தைகளை வந்து வேட்டையாருக்கு பதிலாக அவங்கள உருவாக்கி வித்துடலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி நினச்சிட்ருக்கான். ஸோ அதுக்கு தான் வந்து சில முயற்சிகள் வந்து எடுத்துகிட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி கஸ் வந்து பூட்டி வச்சுருக்கான் அந்த இடத்துல. அவனை மாதிரியே நிறைய ஹைபிரிட்ஸ் குழந்தைகளை பார்க்குறான். ஸோ அதுலேயும் சில பசங்க வந்து கஸ்ஸோட லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக வந்து வருங்காலத்தில் மாறுவாங்க. ஸோ கஸ்ஸை வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படி வந்து அவர் ரிசர்ச்சுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கஸ் மூலம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கும் போது அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஸோ அது மூலம் வந்து நமக்கும் கிட்டத்தட்ட கஸ்ஸோட பேக்ரவுண்டை பற்றி லைட்டாக ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ எப்படி கஸ் வந்து டாக்டர் சிங்கை வந்து மீட் பண்ணியிருப்பார் அப்படின்னா, கார்ட்ஸ் அடிக்கடி வருவாங்க, நிறைய குழந்தைகளை ட்ரக் போட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பட் அவங்க திரும்பி வந்தது கிடையாது. ஸோ அப்படி தான் கஸ்ஸையும் ட்ரக்ஸ் கொடுத்து அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் சிங்கை மீட் பண்ண. அங்கே தான் சிங் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் பேரண்ட்ஸை பற்றி, அவன் பாஸ்ட்டை பற்றி, அவனை பற்றி ஏதாவது விஷயங்கள் வந்து வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. ஏன்னா வந்து இதெல்லாம் பார்ட் ஆஃப் ரிசர்ச் தான். அண்ட் அதே நேரத்தில் வந்து டாக்டர் சிங்குக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கிறக்காக கஸ்ஸோட பெல்லி பட்டன் வந்து பார்ப்பார். பட் அங்கே வந்து எதுவுமே இருக்காது. அதே நேரத்தில் வந்து இவனை எப்படி கன்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகமும் டாக்டர் சிங்க்கு வந்து இருந்துச்சு.
தென் அதுக்கப்புறம் வந்து ஆஃபர்ட் வந்து டாக்டர் சிங்கையும் கெஸ்ஸையும் வந்து மிரட்டுறான், ஏன் வந்து நீங்கள் ரிசர்ச்சில் வந்து இவ்வளோ ஸ்லோவாக இருக்கீங்க, ஸ்லோவாக இருந்தீங்கனா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படி மாதிரிலாம் வந்து சொல்லி மிரட்டுறான். ஸோ வந்து டாக்டர் சிங் நிறைய கொஸ்டின் வந்து அவன்கிட்ட சீக்கிரமே கேட்க ஆரம்பிக்கிறாரு, ஏன்னா வந்து இந்த இடத்தோட நீ வெளியே போனோம்னா வந்து இன்னும் கான்சல் பண்ணி தான் ஆகணும் அப்படி மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் கஸ் மூலம் டாக்டர் சிங் வந்து அவங்க அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அது மூலம் வந்து அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு புக் எழுதிட்டு இருந்ததாகவும் அதை பற்றி தன்ட்ட வந்து ஒன்று ரெண்டு தடவை வந்து சின்ன வயசில் இருக்கும்போது சொல்லியிருக்காரு அப்படி மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறான். ஸோ ஓகே அங்கே இப்படி என்ன தான் இருக்குது சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே மேப்பில் ஒரு இடம் வந்து மார்க் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் வந்து அவன் நெப்ராஸ்காவில் வந்து வந்திருக்கான் அப்படிங்கிறது வந்து இது மூலம் ஒரு கெஸ் பண்ணுறாங்க. ஸோ திரும்பவும் கெஸ்ட்டை வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து கொண்டு போய் விட்டுடுறாங்க, வெண்டியோடையும் பாபியோடையும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஃபர்டோட தம்பி ஜானி ஸோ அந்த ஒரு காம்பவுண்டுக்கு வந்து இன்சார்ஜாக இருக்கான். அண்ட் அதே நேரத்தில் வந்து தேவையில்லாமல் கார்ட்ஸ் வந்து கஸ்ஸை போட்டு அடிக்கிறது ஜானிக்கு வந்து பிடிக்கல. அதே நேரத்தில் வந்து அந்த சின்ன பசங்களை காப்பாற்றுறதுக்காக அவன் வந்து வழியும் ஏற்படுத்தி கொடுக்குறான். அண்ட் இதே நேரத்தில் கஸ்ஸோட வீட்டில் ஜானியும் டாக்டர் சிங்கும் சேர்ந்து ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க, அதாவது அங்கே இருக்க பொருள் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரோட சமாதியை வந்து எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு பாக்ஸ் கிடைக்குது, அந்த இரும்பு பாக்ஸுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் வந்து கஸ்ஸோட அப்பா பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஐடி கார்டு இருக்குது, அந்த ஐடி கார்டில் தான் அந்த கஸ்ஸோட அப்பா பேர் என்ன அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அவரோட பேர் வந்து ரிச்சர்ட் ஃபாக்ஸ் அண்ட் அவர் வந்து அலாஸ்காவை சேர்ந்தவர்னும் அவர் செக்யூரிட்டி கிளியரன்ஸில் வந்து இருந்தவர் அப்படிங்கிறதும் அந்த ஐடி கார்டு மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த பசங்களாம் தப்பிச்சு போகும்போதே டாமி ஜப்பரை வந்து மீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ஆபர்ட் கூட வந்து இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வருது. அங்கே டாமி ஜப்பர்ட்டை வந்து ஆபர்ட் வந்து கத்தியால் குத்திடுறாரு. அதுக்கப்புறம் கஸ் வந்து ஆபர்ட்டை வந்து கத்தியால் குத்திடுறாரு. ஸோ அவர் ஏற்கனவே கத்தியால் குத்தப்பட்டிருக்கனால அவர் வந்து இறந்து போகிறாரு. டாமி ஜப்பர்ட்டோட அந்த வாழ்க்கை வந்து இதோடய முடியுது. கஸ் அதுக்கப்புறம் ஹியூமன் ஹைப்ரிட் அனிமல்ஸ் அந்த சிவிலைசேஷனுக்கு லீடராக மாறுறான். அங்கே அவனுக்கும் வெண்டிக்கும் பிறந்த டாமி ரிச்சர்ட் ஸோ இந்த ரெண்டு பசங்களோட நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்களுக்கு வந்து இன்னமும் த்ரெட்டன் வந்து இருக்க தான் செய்யுது, நிறைய பேர் ஹைபிரிட்ஸ் வந்து வேட்டையாட தான் நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே கஸ் வச்சுருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி அண்ட் டாக்டர் சிங்குமே வந்து இவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து வெண்டி பாபி அண்ட் அவங்க பசங்க எல்லாருமே இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து அவங்களோட ஃபைனல் வாரம் வந்து மீட் பண்ணுறாங்க, அதாவது லாஸ்ட்டாக கொஞ்சம் பேர் இருப்பாங்களே ஹைபிரிட்ஸ் வந்து அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு. ஸோ அவங்களும் வந்து இவங்களுக்கும் சண்டை வருது. ஸோ இதில் வந்து ஹைபிரிட்ஸ் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அண்ட் மிச்சம் இருக்க ஹியூமன்ஸ் எல்லாருமே ஹைபிரிட்ஸ் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க கூடயே சேர்ந்து வாழ்கிறாங்க. ஸோ இவங்க கம்யூனிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் நிறைய குழந்தைகள் வந்து இறந்து போகிறாங்க அந்த வைரஸோட அஃபெக்ஷனால், நிறைய பேர் வந்து வயசாக இறந்து போகிறாங்க அது நார்மலாக. அண்ட் அதுக்கப்புறம் கஸ் வந்து அவனோட வயசான காலத்தில் வந்து அவன் காலத்தை வந்து அவன் வீட்டிலேயே கழிக்கிறான். ஸோ அதே நேரத்தில் வந்து அவன் இறந்தும் போகிறான். ஸோ இதோட வந்து கஸ்ஸோட ஆரிஜின் இதிலே முடியுது. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த வைரஸோட ஹிஸ்ட்ரி, வாங்க அதை பற்றியும் சொல்லிடுறேன். ஸோ மெயினான ஸ்வீட் டூத் ஸ்டோரியிலேருந்து கட் பண்ணி ஒரு மூணு இஷ்யூ சைட் ஸ்டோரி மாதிரி சொன்னாங்க. ஸோ அதில் இந்த வைரஸோட ஹிஸ்ட்ரி அண்ட் வந்து ஹைபிரிட்ஸோட ஹிஸ்ட்ரி பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வந்து டெப்த்தாக உள்ளே போகிறாப்புல இருக்கும். ஸோ இது எங்கே தொடங்குது அப்படின்னா, அலாஸ்காவில் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ஜேம்ஸ் தாக்கர் அப்படிங்கிறவர் வந்து இந்த மாதிரி வந்து எல்லா மிருகங்களையும் வந்து பதப்படுத்துகிறவர். ஸோ அவர் வந்து ஒரு குரூப் ஆஃப் சேலர்ஸ் வந்து கூட்டிகிட்டு இங்கிலாந்து டு அலாஸ்கா போனார் அவரோட மருமகனான லூயிஸை வந்து காப்பாற்றுறக்காக. ஸோ அப்போ அவங்க அலாஸ்காவில் வந்து மீட் பண்ணது ஒரு இடத்த. ஸோ அந்த இடம் வந்து சர்ச். ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது லூயிஸ் கூட வந்த எல்லாருமே வந்து இறந்து கிடக்குறாங்க. அவங்க இறந்தது எப்படின்னா ஒரு நோய் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வருது. அண்ட் இவங்க வந்து சர்ச்சை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி அது மூலம் வந்து இறந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ ஜேம்ஸ் கூட வந்தவங்க எல்லாருமே அங்கே உள்ள லோக்கல் எஸ்கமோஸ்னால வந்து தாக்கப்படுறாங்க. ஸோ நேரத்தில் வந்து லூயிஸ் அதாவது அந்த குரூப்பில் லூயிஸ் வந்து ஒரு ஆளாக இருக்கான், அதாவது அவனுக்கு வந்து இங்கே உள்ளவங்களோட அந்த வாழ்க்கை முறை பிடிச்சி அவன் வந்து அங்கே உள்ள எஸ்கமோஸ் கூட வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறான். அண்ட் அதே நேரத்தில் வந்து அங்கே உள்ள ஒரு நேட்டிவ் பொண்ணையும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். அண்ட் லூயிஸ் வந்து எப்போ வழக்கம் போல் வந்து வேட்டைக்கு போகும்போது ஒரு நாள் அதாவது ஒரு நாள் வந்து அவன் மீன் வேட்டையில் வந்து இருக்கும்போது ஒரு குகையை வந்து பார்க்குறான். அந்த குகைக்குள்ளே வந்து உள்ளே போய் பார்க்கும்போது நிறையா வந்து இந்த கஃபன் மாதிரி வந்து இருந்திருக்கு, அது வந்து டூம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு மானோட முகம் போட்டு டூம் வந்து ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஒரு டியர் ஹைப்ரிட்டோட ஸ்கெல்டன் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லூயிஸ் அந்த ஒரு கேவை விட்டு வெளியே எடுத்து போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் லூயிஸ் கிட்ட அந்த உண்மையை வந்து சொல்கிறாங்க. அவர் திறந்த அந்த ஒரு கஃபனோட அந்த ஒரு ஓனர் யார் அப்படின்னா டெக்கேஸ் டாக்ஸ். ஸோ இவர் வந்து நார்தர்ன் காட். ஸோ இவர் வந்து ஸ்கை லேண்ட் அண்ட் டியர்ஸ். ஸோ இதோட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எஸ்கமோஸ்னால வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து ஒரு நோயால் வந்து பாதிக்கப்பட்டு இறக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து லூயிஸ்க்கும் அவனோட ஒய்ஃப்க்கும் வந்து குழந்தை பிறக்குது. கிட்டத்தட்ட அந்த குழந்தை கஸ் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து எல்லோரும் முடிவெடுக்கிறாங்க, அதாவது இந்த நோய் தான் வந்து அந்த ஒரு டெக்கேசோடாக்ஸோட ஒரு சக்தி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உங்கள் குழந்தையாக பிறந்தது மூலம் திரும்ப வந்து இந்த உலகத்தை ஆள்றதுக்காக அவர் வந்து பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ திரும்ப வந்து இந்த குழந்தையை கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி வந்து லூயிஸ் ஜேம்ஸ் தேக்கர் கிட்டே சொல்ல, ஆனால் வந்து ஜேம்ஸ் தேக்கர் வந்து அவங்களாம் கொலை பண்ணிவிட்டு அவங்களும் வந்து அந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒரு புக்கில் வந்து எழுதி வச்சிருப்பாரு. அதில் இருக்க வருஷம் வந்து 1911 சேர்ந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஜேம்ஸ் தேக்கர் லூயிஸோட குழந்தைய அதே கேவுக்குள்ளே போட்டு வந்து பூட்டி வச்சுட்டு போயிடுவார். ஸோ இது மூலம் வந்து இந்த ஒரு மூணு விஷயம் வந்து முடிக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டோரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வைரஸ் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து இவங்க மூலம் தான் வந்திருக்கும். ஸோ தட்ஸ் இட் வீடியோ முடிஞ்சு. ஸோ வீடியோ பார்த்து உங்கள் தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் தமிழில் யாரும் இந்த மாதிரி வீடியோ வந்து பண்ணவே கிடையாது. ஸோ உங்களோட ஃபுல் சப்போர்ட் இருந்தால் தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து என்னால் பண்ண முடியும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்வீட் டூத்தோட ஃபுல் ரீகேப்பும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ சீக்கிரமே அந்த வீடியோ உங்களை மீட் பண்ணுறது. ஆஃப் அண்ட் கைஸ் அன்டில் தென் பாய்.